ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்லான். நான் உங்கள் என்கே. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைஃபை டெக்னாலஜியோட மைக் செட்டப் தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் போன வீடியோ நான் போட்டிருந்தேன், பார்க்கலன்னா ஐ பட்டன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவில் போயிட்டு நீங்கள் அன்பாக்சிங் பார்க்கலாம், உள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ இந்த செட்டப்லையும் நீங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறீங்க, அண்ட் கூட இது எப்படி நம்ம செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்து நீங்கள் மைக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, நிறைய பேத்துக்கு செட்டப் வீடியோ வந்து ஒரு சில சேனல்ஸில் சரியாக போடவே கிடையாது, அண்ட் காட்டியிருக்கவும் மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு ஹிந்தியில் இருக்கும், அது எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம தமிழ் சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து செட்டப் வீடியோஸ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிற வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம டெக்லான் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அண்ட் பக்கத்துலேயே தெரிகிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை பார்க்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா விவசாயி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட சேர்ந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மேலே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ நம்மளோட ஸ்டுடியோ மைக்கை எப்படி நம்ம செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த செட்டப்பில் நான் உங்களுக்கு ரெண்டு டைப்பில் செட்டப் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு செட்டப் பார்த்தீங்கன்னா, ட்ரைபாட் மவுண்ட் யூஸ் பண்ணி எப்படி இந்த மைக்கை வந்து செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது செட் பண்ணுறது அப்படிங்கிறது காட்ட போகிறேன். அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த ஆர்ம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ட்ரைபாட் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ட்ரைபாட் பார்த்துடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைபாட் பார்த்துட்டு நம்ம ஆர்முக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரைபாய் மோடில் செட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான திங்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, தேவையான திங்ஸ் எடுத்துக்கிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க மேனுவலில் எடுத்து ஒன் சைட் வச்சுக்கலாம். நம்ம டவுட்னா நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு மேனுவல் வந்து யூஸ் ஆகும். ஸோ மேனுவல் நான் ஃபஸ்ட் பேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிடறேன். பார்த்திங்கன்னா இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம மவுண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம இதை ஃபாலோ பண்ணி இதே வரையே மவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டாவது பார்க்கும்போது இந்த ஆம் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படின்னா தான் இந்த ஆம் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ட்ரைபாட் வந்து இப்போ செட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏர் ஃபில்டர் வந்து ஒன் சைட் வச்சிடலாம். ஏர் ஃபில்டர் வந்து நம்ம கடைசியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம மேலே ஃபோம் எடுத்தாச்சு. ஃபோம் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது ட்ரைபாட். ட்ரைபாட் மவுண்ட் எடுத்துக்கலாம். ட்ரைபாட் எடுத்துகிட்டு நம்ம எடுத்துகிட்டு நம்ம செட் அதாவது விரித்து வச்சிடலாம். அதாவது செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைஃபை மைக் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கீழே வந்து இந்த மாதிரி நாப் இருக்கும், இந்த நாப் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கீழே வச்சிடலாம். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நார்மலாக ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி தான், கிளாக் வைஸில் நம்ம ஸ்க்ரூ பண்ணால் ஸ்க்ரூ உள்ள ஸ்க்ரூ ஆகிட்டுருக்கோம். இதை பண்ணும்போது பார்த்து பண்ணணும், ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக்கலாக இருக்குது, உள்ளே இருக்கிறது மெட்டல். ஏன்னா பிளாஸ்டிக் வந்து ஒன்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரூ பண்ண முடியாது. நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம லைட்டாக டை ரொம்ப ஓவர் டைட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் லைட் டைட் பண்ணால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைஃபை மைக் வந்து ட்ரைபாட் ஸ்டாண்டோட ரெடியாக இருக்குது. இதில் வந்து ஃபோம் ஃபில்டரை அட்டாச் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஃபோம் ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், பட் அது கன்வீனியன்ட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படியும் நீங்கள் பென் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்க்ரூ இருக்குது, ஒரு கிளாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபைனலாக இதில் வந்து பாப் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ டாக் பண்ணும்போது இதில் நம்ம காற்று அடிக்கும், அந்த காற்று வந்து அந்த சைடு ஆப்போசிட் சைடு போகாது. அதுக்காக இந்த பாப் ஃபில்டர் வந்து நம்மளோட ட்ரைபாடோட லெக்கில் அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு உங்களோட மைக் வந்துட்டு நீங்கள் பேசுகிற டைரெக்ஷனில் இருக்கணும் தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணுன்னா உங்களோட வால்யூம் பட்டன் இருக்குது, இந்த இடத்த வால்யூம் பட்டன் தெரியும் உங்களுக்கு. அந்த வால்யூம் பட்டன் வந்து உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கணும், அப்போனா தான் மைக் வந்து உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கும், நீங்கள் பேசுறதுக்கு ஈஸியாக கேட்ச் ஆகும். ஆப்போசிட் சைட்லேருந்து பேசுனீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப டல்லாக கேட்கும். அதனால் உங்கள் மைக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டுடியோ மைக்கோட ட்ரைபாட் செட்டப். இது வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லேப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மைக் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப ஸ்பேஸ் காம்பேக்டாகவும் இருக்கும். இல்லை எனக்கு தாராளமாக இடம் இருக்குது, நீங்கள் டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டேபிளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கேபிள் இருக்குது, இந்த கேபிள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் கம்யூனிகேஷனை வந்து உங்கள் சிஸ்டம்க்கும் அண்ட் பிசிக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதை வந்து நான் ஆர்ம் செட்டப்பில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிவிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ம் செட்டப்பில் இப்போ நம்ம மைக் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்மளோட ஸ்டுடியோவும் பார்த்திங்கன்னா ஆர்மில் தான் இருக்க போகுது, நான் ட்ரைபாட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ட்ரைபாட் வந்து யூஸ் பண்ணோம்னா ஏதோ ஒரு வேறு இடத்துக்கு மூவ் பண்ணால் நான் ட்ரைபாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அப்போ வந்து நான் ஆர்மில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆர்மில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம எப்படி ஆர்மில் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஆர்ம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேபிள் மவுண்ட்டை எடுக்கணும். டேபிள் மவுண்ட் எடுத்துக்கலாம். டேபிள் அடிச்சு தான் டேபிள் மவுண்ட், இதை வச்சு தான் நம்ம டேபிளில் வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது, இது வந்து கீழே சுற்றுற மாதிரி ஒரு டைப், இது எதுக்குன்னா இது இதை தான் நம்ம வச்சு டேபிளை மவுண்ட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நம்ம ஆர்மை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டைட் பண்ணணும், அப்போனா தான் நம்ம ஆர்ம் வந்து ஸ்டெடியாக இருக்கும். ஸோ ஆர்ம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேபிளில் வந்து ஃபிக்ஸ் இந்த டேபிள் மவுண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம ஆர்மை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மைக்ரோஃபோனை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆப்போசிட் சைடில் இருக்க டேபிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த ஆர்மை. எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஆர்ம் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் இந்த இந்த கேப்பை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணணும். டேபிளில் கவர் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த இன்செக்ட் சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட் ஆகும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க, கேர்லெஸ்ஸாக விட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ஆர்ம் வெயிட்டாக இருக்கும், கேர்லெஸ்ஸாக விட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்லிப்பாகி விழலாம், எந்த டைம் வேணால் விழுவும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் வந்து நம்ம எடுத்துக்கலாம், நம்ம பாக்ஸில் இருக்குது. ஆர்ம் எடுத்துட்டோம், ஆர்ம் எடுத்துகிட்டு அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நமக்கு என்ன பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ம் வந்து நம்மளோட கிளாம்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம வந்து கிளாம்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷாக் மவுண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ஏன்னா நம்மளோட கை போட்டு மைக் ஆடக்கூடிய அந்த சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து ஷாக் மவுண்ட் வந்து நம்ம மவுண்ட் பண்ணிடலாம். ஷாக் மவுண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா ஷாக் மவுண்ட், இது தான் பார்த்திங்கன்னா ஷாக் மவுண்ட். இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் மைக்கில். ஓகே, நம்ம ஷாக் மவுண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட மைக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். மைக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ட்ரைபாட் மவுண்ட் வந்து கொஞ்சம் நம்ம ட்ரைபாட் மவுண்ட் தேவையில்லை, அதனால் நம்ம ட்ரைபாட் மவுண்ட்டை வந்து நம்ம கழட்டிடலாம். ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி தான் இருக்கும், அதை கழட்டிட்டு நீங்கள் ட்ரைபாட் மவுண்ட்டை ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் பொசிஷன் இது தான், இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். மேனுவலாக தான் போட்டிருக்காங்க. நான் வந்து இதை டைட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா டைட்டிங் ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்கும், நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் கரெக்டாக நேராக வச்சுட்டு நான் டைட் பண்ணிடுறேன். டைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த ஒரு ஷேக்கிங்கும் இல்லை. அதுக்கப்புறம் நான் அந்த மைக்கை மேலே இப்படி வச்சுட்டு மெட்டல் ரிங்கை நான் அடியில் நான் போட்டுறேன். போட்டு நான் டைட் பண்ணிட்டேன், எனக்கு இந்த வாக் வந்து முடிஞ்சிச்சு. நம்ம ஆர்ம் செட்டப் வந்து நம்ம முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஆர்ம் செட்டப் முடிச்சாச்சு, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைக் வந்து தள்ளி வச்சிடலாம் அண்ட் கிட்ட வச்சு கூட நம்ம பேசலாம். ஸோ இது வந்து ப்ராப்ளம் கிடையாது. இன்ன சார், இது கூட பண்ண வேண்டிய செட்டப்ஸ் வந்து இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அலைன்மெண்ட் பார்த்து நம்ம நேராக வச்சுக்கலாம். நேராக வச்சுட்டு கீழே டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க அந்த ஃபோம் வந்து நம்ம போடணும். ஏன்னா நார்மலாக நமக்கு தெரியாமல் கூட சத்தம் வரலாம், இல்லைனா ஏதாவது நாய்ஸ் கூட வரலாம். அதுக்காக நம்ம ஃபோம் போட்டுட்டால் நமக்கு நாய்ஸ் வந்து கேன்சலேஷன் வேணும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம ஃபோமும் அட்டாச் பண்ணியாச்சு நம்மளோட ஸ்டூடியோ மைக்கில்.
இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னா பாப் ஃபில்டர். நம்ம பாப் ஃபில்டர் வந்து நம்ம ஏதோ இடத்த நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இந்த பாப் ஃபில்டரை நீங்கள் ஆர்மில் தான் கரெக்டாக அட்டாச் பண்ணணும், ஏன்னா ஆர்மில் அட்டாச் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஆர்மில் தான் அட்டாச் பண்ண போகிறேன், நீங்கள் எந்த ஆர்மில் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம், ஆனால் சிங்கிள் ஆர்மில் தான் அட்டாச் பண்ண முடியும். ஸோ அதனால் சிங்கிள் ஆர்ம் போட்டுட்டு நான் டைப் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம ஆர்மில் போட்டு நம்ம பாப் ஃபில்டரை வந்து டைப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் பாப் ஃபில்டரை. ஓகே, நம்ம ஸ்டூடியோ மைக் வந்து செட்டப் முடித்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆக்சஸரிஸ் எடுத்து நம்ம உள்ளே வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம லேப்டாப்பில் கான்ஃபிகர் பண்ணி இதோட ஸ்பீச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த வயர் ஸ்ட்ரிப்பை நம்ம அதுக்கு முன்னாடி இந்த வயர் ஸ்ட்ரிப்பை நம்ம எடுத்துடலாம். எடுத்து நம்ம அடியில் ப்ளக் பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் நம்ம லேப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து சேஃபாக இருக்கிறதுக்கால ஃபைஃபைன் டெக்னாலஜியோட வயர்ஸே கொடுத்துருக்காங்க, குவாலிட்டிக்காக வயர்ஸே கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எடுத்துடலாம், யூஎஸ்பி போட்டு தான் கொடுத்துருக்காங்க, அண்ட் யூஎஸ்பி ஏ டைப் கேபிள். ஓகே, வயர்ஸ் வந்து நம்மளோட மைக்கில் கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பவர் ஃபில்டர் அட்ஜஸ்ட் ஆகும். நீங்கள் மேலே கீழே கொண்டு போனீங்க அப்படின்னா கரெக்டாக அப்பப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு வால்யூம் லெவலில் நீங்கள் மிட் லெவலில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் கொஞ்சம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லேப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் சிஸ்டமில் வந்துட்டு யூஎஸ்பியில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. மைக்கையும் உங்களோட ஸ்டூடியோ மைக்கையும் லேப்பையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சவுண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு உள்ளே வந்து நம்ம மைக் வந்துட்டு நீங்கள் டிடெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிடெக்ட் ஆகுது, அதனால் எனக்கு இந்த இடத்த வாய்ஸ் பார் பார்த்திங்கன்னா அந்த இடத்த ஏறி ஏறி மேலே இறங்குது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், இப்போ வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், அதனால் என்னோடய வாய்ஸ் வந்துட்டு மேலே ஏறி ஏறி கீழே இறங்குது. அடுத்ததாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டூ டைப்பில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி பார்க்க போகிறோம், ஏன்னா நான் ஆல்ரெடி பாப் ஃபில்டர் வந்து போட்டிருக்கேன், அது இல்லாமல் மேலே வந்து ஒரு ஃபோம் வேறு வச்சுருக்கேன். இதில் இப்போ ரெக்கார்ட் பண்ணால் எப்படி வாய்ஸ் குவாலிட்டி வருது, அண்ட் அந்த பாப் ஃபில்டரை எடுத்துகிட்டு பேசுனா எப்படி வாய்ஸ் குவாலிட்டி வருது அப்படிங்கிறது நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப் ஃபில்டர் வச்சுட்டு நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அந்த நம்ம லேப்பில் தெரியுது அந்த மீட்டர்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், மீட்டர்ஸ் அந்த வேவ் ஃபார்மை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி அந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாப் ஃபில்டர் போட்டது நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம பாப் ஃபில்டர் போட்டு நம்ம பேசி வந்து நம்ம கேட்டாச்சு. அடுத்தது பாப் ஃபில்டர் இல்லாமல் எப்படி வாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள், பார்த்துட்டு அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் பாப் ஃபில்டரை நான் ரிமூவ் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறதுனா கழட்ட மாட்டேன், ஜஸ்ட் நான் மூவ் பண்ணி மட்டும் வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.